கேன்டர்பரியில் வந்துட்டு ஏர்பிஎன்பி வந்து புக் பண்ணியிருக்கோம் இன்னைக்கு ஒரு நாள் நைட்டுக்கு. பட் ஹோட்டலில் என்ன பிரச்சனை, நமக்கு கிச்சன் கிடையாது, ஜஸ்ட் ஒரே ஒரு ரூம் மட்டும்தான் கொடுத்துருப்பாங்க, அதாவது ஒரு பெட்டு அண்ட் ஒன் பாத்ரூம் மட்டும் தான் கொடுத்துருப்பாங்க. பட் ஏர்பிஎன்பி எப்படி அப்படின்னா வந்து நம்ம யாரோட வீட்லேயாவது ஒரு ரூமை வந்து நம்ம ரெண்ட்டுக்கு எடுக்கிற மாதிரி, ஸோ வந்து அவங்களோட கிச்சனை வந்து சில பேர் யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லுவாங்க. ஸோ நான் அந்த மாதிரி தேடி கண்டுபிடிச்சி தான் அவங்களோட வீடு வந்து பார்த்துருக்கேன். ஸோ அதனால தான் நாங்கள் சமையலுக்கு எல்லாமே திங்ஸ்லாம் எடுத்து வந்திருக்கோம். ஸோ இதான் எங்களுக்கு கொடுத்துருக்க ரூமு. இங்கே வந்து ஒரு ஒர்க்கிங் டேபிள் கொடுத்துருக்காங்க அண்ட் ஒரு ரோலிங் சேரும் கொடுத்துருக்காங்க. பட் ஆப்வியஸ்லி நாங்கள் ஒர்க் பண்ண போகிறதில்ல, ஏன்னா நாங்கள் வந்ததே ஒரு ஒன் நைட் ஸ்டேக்காக தான். பட் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த பிளேஸு. இந்த ரூமில் வந்து ஆக்சுவலாக நிறைய வந்து பெஸ்ட்டான ஐட்டம்ஸ் இருக்குது. எதை வந்து ஆரம்பிக்கிறதுனே தெரில. இங்கே ஸ்பீக்கர்லாம் கொடுத்துருக்காங்க, எனக்கு வந்து இதுதான் வந்து இன்னும் எதுக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்றதே தெரில. ஏன்னா வந்து மோஸ்ட்லி வந்து கெஸ்ட் வந்து வீட்டுக்கு வந்தாங்கன்னா லவுடாக ப்ளே பண்ணக்கூடாதுன்னு தான் நினைப்பாங்க எதுவுமே. பட் அவங்க ஸ்பீக்கர் கொடுத்து உங்களுக்கு மியூசிக் கேட்கணும்னு ஆசை இருந்தால் கேளுங்க அப்படின்னு சொன்னாங்க. அவங்க பயங்கர ஸ்வீட்டு. இது வந்துட்டு ஆயில் டிஸ்பென்சர் மாதிரி நம்மளுக்கு அந்த அரோமாக்காக. பட் இதெல்லாம் நாங்கள் யூஸ் பண்ணுவோமான்னு தெரியல. பேசிக்கான சார்ஜிங் போர்ட் கொடுத்துருக்காங்க அண்ட் வைஃபை பாஸ்வேர்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இது அழகாக இருக்குல்ல, நம்மள மாதிரி நானும் நீங்களும் இப்படி தான் இருக்கோம். ஸோ இந்த ரூமில் வந்து இன்னொன்று எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா வந்துட்டு இந்த டிவி தான். எப்படி வந்து நம்ம ஜாலியாக படுத்துகிட்டே வந்து டிவி பார்க்கலாம், அதுவும் இல்லாமல் நார்மலாக நாங்கள் நான் இது வரைக்கும் ஸ்டே பண்ணியிருந்த இடத்துல என்ன அப்படின்னா வந்துட்டு டிவி கொடுப்பாங்க, என்னென்னா வந்து உங்களுக்கு பிபிசி வரும், அப்புறம் நிறைய இங்கிலீஷ் சேனல்ஸ்லாம் வரும். பட் வந்து நம்ம அதை பெருசாக யூஸ் பண்ணவே முடியாது. இவங்க வந்து நெட்ஃப்ளிக்ஸு அமேசான் ப்ரைம் எல்லாமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்களாம், நம்ம வந்து ஃப்ரீயாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதுவும் வந்து செமையாக இருந்தது. ஒரு நாளைக்கு இருந்தாலும் நான் ஒரு சீரீஸில் ஒரு எபிசோடில் ஒரு 15 நிமிஷமாக பார்ப்பேன்ல, அதுக்காகவாது யூஸ் பண்ணுறாங்கள. அண்ட் வந்து ஒரு பெட்சைட் டேபிள், இல்லை இது காஃபி டேபிள், டீ டேபிள் ஏதோ ஒன்று. ஸோ இந்த மாதிரி மில்க்கு, காஃபி பவுடர், சுகர் இதெல்லாம் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து டிஷ்யூ கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து எங்களுக்காக சாக்லேட் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா தான், ஏன்னா வந்து யூஸ்வலாக இந்த மாதிரிலாம் கொடுக்க மாட்டாங்க யாருமே. அண்ட் வந்து ரொம்ப அழகாக வந்து ஆர்கனைஸ் பண்ணி வச்சுருக்காங்க எல்லாமே. நமக்கு எதையுமே கலைக்கணும்னு தோண மாட்டேங்குது, அப்படியே வைக்கலாம்னு தான் இருக்குது. அண்ட் இன்னொன்று என்ன அப்படின்னா வந்து ஒரு கபோர்ட் கொடுத்துருக்காங்க. கபோர்டில் என்ன இருக்குது அப்படின்னு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இந்த மாதிரி ரெண்டு டவல் கொடுத்துருக்காங்க ஆளுக்கு ஒன்று ஒன்று. அண்ட் வந்து கொஞ்சம் ஹேங்கிங் திங்ஸு, நாங்கள் எதுவுமே வந்து யூஸ் பண்ண போகிறதில்ல. பட் வந்து நல்லா இருக்குல்ல, சின்ன இடத்துலேயே வந்து நல்லா பிளான் பண்ணி கட்டின மாதிரி கட்டியிருக்காங்க. அண்ட் வந்து கிச்சன்லேயுமே எல்லாமே எங்களை யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டாங்க. பட் வந்து நாங்கள் ஆல்ரெடி குக்கர்லாம் கொண்டு வந்திருப்போம். நீங்கள் வந்து நான் என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன்ற வீடியோ வந்து பார்க்கல அப்படின்னா வந்துட்டு மேலே வந்து லிங்க் வரும், அதை வந்து கிளிக் பண்ணி பாருங்கள் என்னென்ன பேக் பண்ணியிருக்கேன் இந்த 2 டேஸ்க்காக அப்படின்றது வந்து அந்த வீடியோவில் இருக்கும். அண்ட் வந்து நாங்கள் இப்போ போயிட்டு ஒரு சின்ன மீட் வந்து குக் பண்ணிட்டோம் அப்படின்னா வந்து நாளைக்கு ஃபுல்லாக வந்து நாங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு வந்து வசதியாக இருக்கும். ஸோ நான் பேக் பண்ண எல்லா கிச்சன் ஐட்டம்ஸு அண்ட் சமையலுக்கு தேவையான எல்லா பொருளுமே இதில் இருக்குது. அண்ட் வந்து சக்தி இப்போ தான் போயிட்டு சிக்கனும் இங்கே வாங்கிட்டு வந்துட்டாங்க. ஸோ வந்து போய் குக்கிங் வேலையை ஆரம்பிக்கலாம். ஆக்சுவலாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தான் போடணும். பட் இங்கே வந்து நம்ம மிக்சிலாம் எதிர்பார்க்க முடியாது, அதனால் வந்து இஞ்சியை வந்து இஞ்சி பூண்டை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி போட்டுட்ருக்கேன். We'll be right back.
இங்கே அடிக்கடி ட்ரெயின் போயிட்டே இருந்தது. அதுக்காக வந்து அவங்க இயர் பிளக்லாம் கொடுத்துருந்தாங்க. பட் அவ்வளோலாம் ரொம்ப சத்தமாக இல்லை, மேனேஜ் பண்ணுற அளவு தான் இருந்தது. இப்போ நாங்கள் வந்து செக் அவுட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஆக்சுவலாக செக் அவுட் டைம் வந்துட்டு 11:00 மார்னிங். பட் வந்துட்டு நாங்கள் இப்போ 9:30 கிளம்புறோம். ஏன்னா வந்துட்டு நாங்கள் நிறைய சைட் சீயிங் பண்ண போகிறோம். ஏர்பிஎன்பியில் இந்த ஸ்டே வந்து பயங்கரமாக இருந்தது, அமேசிங்காக இருந்தது. இப்போ நீங்கள் யாருமே ஏர்பிஎன்பி ஸ்டே ட்ரை பண்ணதில்லனா அட்லீஸ்ட் ஒன்ஸ் ஆகுது ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா வந்து அது ஹோட்டல் ஸ்டேவோட அப்பார்ட்மெண்ட் ஸ்டேவோட இண்டிவிஜுவல் அப்பார்ட்மெண்ட் ஸ்டேவோட வந்து காசும் கம்மி அண்ட் வந்து உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸுமே நல்லா தான் இருக்கும். ஸோ ஏர்பிஎன்பி வந்து நம்ம புக் பண்ணுறதுக்கு முன்னாடி என்னென்ன மெயினாக பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு நம்ம எத்தனை பேர் தங்குறோம், ஸோ அதுக்கேற்ற மாதிரி நமக்கு ரூம்ஸ் இருக்கா, ஸோ அதாவது அதுக்கேற்ற மாதிரி ஸ்பேஸ் இருக்கா அப்படின்ற மாதிரி முதல்ல ஃபஸ்ட்டு பார்க்கணும். சில பேரோட வீட்டிலலாம் வந்துட்டு சிங்கிள் பெட் போட்டிருப்பாங்க, பட்டு நாங்கள் வந்து ரெண்டு பேர்னால எங்களுக்கு டபுள் பெட் இருக்குது, ஸோ அதை செக் பண்ணிக்கிட்டேன். அண்ட் ஆல்சோ ஷேர்ட் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க. சில பேருக்கு இது கம்ஃபர்டபுளாக இருக்காது, பட் வந்து ஏர்பிஎன்பியில் வந்து ஹோஸ்ட் பண்ணுறவங்க வந்துட்டு ரொம்பவே க்ளீனாக வச்சுருப்பாங்க பாத்ரூமை. ஸோ வந்து நாங்கள் என்றைக்குமே அதில் டவுட் பட்டதே இல்லை. ஸோ வந்து அது எப்பயுமே கரெக்டாக தான் இருந்திருக்கு. நமக்கு ஒர்க் ஸ்பேஸ் இருக்குதுன்னு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி ஒய்ஃபை இருக்குன்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வந்து டீட்டெயில்ஸ்லாம் இருக்கும், நமக்கு என்னென்ன அமெனிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்றது வந்துட்டு. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஆப்ஷன் வந்ததுலேருந்து நிறைய பேர் வந்து ட்ரிப்ஸ்லாம் போய் போய் அங்கங்கே ஒர்க் பண்ணிட்டுலாம் இருந்திருக்காங்க. ஸோ அதுலேருந்து வந்து இந்த ஒரு புது விஷயத்தை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்ட் இவங்க வந்து கிச்சனை வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க, கிச்சன் கீ கொடுத்துருவாங்க. நம்மளே வந்து அவங்க இல்லைன்னா கூட நம்மளே வீட்டுக்குள்ளே வந்து நம்மளே வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம், நம்மளே க்ளோஸ் பண்ணிவிட்டு வெளியே போயிடலாம். அண்ட் செக்யூரிட்டி கேமரா இல்லை, ஏர் கண்டிஷனிங் இல்லை, ப்ரைவேட் என்ட்ரன்ஸ் இல்லை. ஏன்னா இது வந்து ஒரு சிங்கிள் வீடு தான், நம்ம உள்ளே வந்தோம்னா அவங்களுக்கும் நமக்கு ஒரே என்ட்ரன்ஸ் தான். ஸோ அது மட்டும் நாட் இன்க்ளூடட் போட்டிருக்காங்க, மற்றபடி எல்லாமே அவங்க தராங்க. ஸோ இது வந்து எங்களுக்கு காஸ்ட் வந்துட்டு 1 night வந்து 50 pounds. இந்த மாதிரி ஒரு எல்லா வசதியும் கொடுத்து ஒரு இடத்த வந்து 50 pounds 1 night வந்து ஸ்டே வந்துட்டு, அதுவும் சிட்டி சென்டர் பக்கத்தில் வந்து ரொம்பவே கஷ்டம். பட் வந்து ஏர்பிஎன்பியில் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாசிபிள். காது சாக்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய ட்ராவல் ப்ளாகிங் அண்ட் யூகே லைஃப் ஸ்டைல்ஸ் தான் வந்து நாங்கள் நிறைய வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணுவோம். பழைய வீடியோஸ்லாம் பாருங்கள், நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இன்னொரு டீடைல் பார்க்கலாம். பாய்.